இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டரிங் துறையில் பல சாதனைகளை படைச்சு சென்னையில் எல்லோரோட நன்மதிப்பையும் பெற்ற மை சென்னை கேட்டரிங் சர்வீஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுதாங்க திருவேற்காட்டில் இருக்கிற தேவி கருமாரியம்மன் திருமண மண்டபம். இந்த மண்டபத்தில் ரொம்பவே அருமையாக ரிசப்ஷன் நடந்துட்டுருக்கு. இந்த ரிசப்ஷனுக்கு கேட்டரிங் செய்ய வந்திருக்கிறவங்க தான் மை சென்னை கேட்டரிங் அண்ட் ஈவன் கான்ட்ராக்டர். ஆமாங்க, இந்த மண்டபத்தில் A to Z எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையுமே நம்ம மை சென்னை கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரிசப்ஷனுக்கு வர எல்லாரையுமே வெல்கம் கேர்ள்ஸ் வரவேற்கிறாங்க. கெஸ்ட் எல்லாருக்கும் மாஸ்க் ஸ்வீட்டு தந்து வரவேற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உள்ளே வரும்போதே எல்லாருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சு மிட்டாய் தராங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷான பாப்கார்ன் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மணமகனும் மணமகளும் மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே செண்ட மேளத்தோட அவங்கள வரவேற்கிறதுக்காக நம்ம மை சென்னை கேட்டரிங் சர்வீஸ் செண்ட மேளத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மணமக்களை ஆரத்தி எடுத்து வரவேற்க ஆரத்தி கவுண்டர் கூட ரெடியாக இருக்குது. ஆரத்தி கவுண்டரில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிசைனில் ஆரத்தி எடுக்கிறதுக்காக ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மை சென்னை கேட்டரிங் சர்வீஸோட ஓனர் மிஸ்டர் வெங்கட் சார் எப்போதுமே அவர் எடுக்கிற விஷயத்தை ரொம்பவே டெடிக்கேட்டிவாக செய்வார்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே தனித்துவம் இருக்கணும் அப்படின்னு யோசித்து ரொம்ப இனோவேட்டிவாக எல்லா விஷயங்களையும் செய்வார். அதே மாதிரி இந்த மண்டபத்தில் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமா மணமக்கள் மணமேடையில் ஏறும் பொழுது ரொம்பவே அழகாக அந்த மணமேடையில் ஃப்ளவர் பாட் வச்சு ரொம்ப சர்ப்ரைஸாக மணமக்களை வரவேற்றாரு அப்படின்னே சொல்லலாம். பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரி ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இந்த விஷயத்தை பார்த்து ரசித்தாங்க. ஓகே, இப்போது மெயினான இடம் டைனிங் ஹால். டைனிங் ஹால் போய் என்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். டைனிங் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே மை சென்னை கேட்டரிங் சர்வீஸோட போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா டைனிங் ஹாலில் நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்ம மை சென்னை கேட்டரிங் சர்வீஸோட மேனேஜர் வந்து எல்லாரையும் ஆர்கனைஸ்டாக உட்கார வச்சு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்து பார்த்து ஃபுட்ஸை கவனித்து கொடுக்குறாரு. அதே மாதிரி இவங்களோட லேடி ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் என்ன வேணும்னு கேட்டு எல்லாரையுமே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபுட்டு பரமாறுறவங்களும் வரிசையில் வந்து ஸ்வீட்டில் ஆரம்பித்து எல்லா டிஷ்ஷையுமே ரொம்ப பொறுமையாக பரமாறுறாங்க.
டின்னருக்கு என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான ஸ்வீட்டு, காரக்கறி, தேங்காய் கறி, பிரியாணி, பிசிபேலாபாத், நான் பன்னீர் பட்டர் மசாலான்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். அந்த லீஃபே ஃபில் ஆகிற அளவுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தந்திருக்காங்க. ரிசப்ஷனுக்கு வந்திருந்த எல்லாருமே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். இது எல்லா ஐட்டம்ஸையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெளியில் வந்த எல்லாருக்குமே சில்லுன்னு ஐஸ்கிரீம் தந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் கூட கொடுத்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஸ்வீட் பீடா கூட தந்தாங்க. ஒரு ஃபுல்ஃபில்லான ரிசப்ஷனை பார்த்த திருப்தியோட வந்திருந்த எல்லாரும் விடைபெற்றாங்கன்னே சொல்லலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டு கல்யாணத்தையும் ரொம்ப சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா உடனே மை சென்னை கேட்டரிங் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்கள், உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.